நம்ம காப்பிரைட் பற்றி பல வீடியோஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். இருந்தாலும் சில பேர் வந்து இன்னும் காப்பிரைட் சம்மந்தமாக ஒரு தெளிவு இல்லாமல் அவங்களுடைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. அப்படி தான் ஒரு நபர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ப்ரோ காப்பிரைட் கிளைம் எப்படி என் வீடியோஸ்க்கு தராங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த காப்பிரைட் கிளைம் வந்து இட் டிபெண்ட்ஸ். இப்போ காப்பிரைட்டை ஜஸ்ட் மானிட்டைசேஷன் கிளைமாக பண்ணிக்கலாம், இல்லை அந்த வீடியோவை பிளாக் பண்ணலாம், இல்லை அந்த வீடியோவுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். இந்த மாதிரி மூணு விதமாக காப்பிரைட்டை வந்து நம்ம இம்போஸ் பண்ணுறாங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் சிவியரிட்டி ஆஃப் த காப்பிரைட்னு சொல்லலாம். இப்போ என் வீடியோ இன்னொருத்தவங்களோட வீடியோவை நான் யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படுது அப்படின்றதுக்கு ஏற்றபடி இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நஷ்டமே இல்லை அப்படின்னா அவங்க கண்டுக்காமையே போயிடுவாங்க. இல்லை சில நேரம் வந்து நம்ம மற்றவங்க வீடியோவை எஜுகேஷன் பர்பஸ்க்காகவோ இல்லை ஒரு ரெஃபரன்ஸ்க்காகவோ யூஸ் பண்ணால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்டாக ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுதுன்னு விட்டுருவாங்க. ஈவன் பல பேர் வந்து அதை அப்ரூவே பண்ணுவாங்க, என் வீடியோவை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் எப்போ நீங்கள் வந்து பர்மிஷன் இல்லாமல் மற்றவங்களோட வீடியோவை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் காப்பிரைட் பிரச்சனை வருது. ஸோ இப்போ நான் இன்னொருத்தவங்களோட வீடியோவை யூஸ் பண்ணுறேன், பட் அதனால் அவங்க பாதிக்கலை அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட் மானிட்டைசேஷன் கிளைம் மட்டும் பண்ணிக்கலாம், இல்லை பிளாக் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம சேனலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் நான் போடுறதுனால அவங்களுக்கு பெருசாக நஷ்டம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. நம்ம சேனலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்டை நம்ம தட்டி பறிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் இந்த மாதிரி சேனல்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைக்கை பதிவு பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் கிடச்சா அந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க, ப்ளஸ் நம்ம சேனலுக்கும் ஒரு ஸ்ட்ரைக் விழும். ஸோ இதுதான் மானிட்டேஷன், அதாவது இதுதான் காப்பிரைட் கிளைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என் சேனல் நான் பப்ளிஷ் பண்ணுற வீடியோவுக்கு எப்படி மற்றவங்க எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் தராங்க அப்படின்னா, நம்ம எம்சிஎனில் இருந்தோம்னா எம்சிஎன் மூலமாக தரலாம், கிளைம் பண்ணுறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் எந்த எம்சிஎனும் இல்லை, நான் ஒரு இண்டிவிஜுவல், என் வீடியோவை இன்னொருத்தன் காப்பி பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுள் வீடியோ டேக் டவுன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கனாலே இந்த வீடியோவையும் அந்த வீடியோவும் கம்பேர் பண்ணிவிட்டு யார் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கிராஸ் செக்லாம் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை டேக் டவுன் பண்ணிடுவாங்க. டேக் டவுன்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த நபர் வந்து உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டீங்க, ஸோ தயவுசெய்து அதை ரிட்ராக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் என் சேனல் வந்து குட் ஸ்டாண்டிங்கில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற வீடியோவுக்கு மற்றவங்க காப்பிரைட் கொடுக்கலாம், நீங்கள் மற்றவங்களோட வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருந்தா. அதே மாதிரி மற்றவங்க உங்கள் வீடியோவை யூஸ் பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து கூகுளில் வீடியோ டேக் டவுன் ஃபார்ம் அப்படின்னு காப்பிரைட் டேக் டவுன் ஃபார்ம் இல்லை வீடியோ டேக் டவுன் ஃபார்ம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே அதுக்கு ஒரு ஃபார்ம் வந்துடும். அந்த ஃபார்மில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே இதெல்லாம் நடந்துடும். ஸோ காப்பிரைட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற ஒரு புரிதல் இப்போ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல காப்பிரைட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இனிமேலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டே கனெக்டட், சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.